அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவை பாதையை தியானிப்பதற்காக நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது திருச்சிலுவை பாதையை நாம் தொடங்குகிறோம். வீதியிலே வெவ்வேறு இடங்களிலே இயேசுவினுடைய திருச்சிலுவை பாதை திருப்படங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் சிலுவையை ஏந்தியவர்களாக அந்த இடத்திற்கு வருவார்கள். நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஒருவேளை ஒவ்வொரு படத்திற்கு முன்பு செல்ல விரும்பினாலும் நீங்கள் செல்லலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் இருக்கிற இடத்திலோ அல்லது திருப்படங்கள் சிலுவை பாதை படங்களை நோக்கி நடந்து சென்றோ இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுங்கள். பாடகர் குழுவினர் அந்த பல்லவியை பாடுகின்ற பொழுது எல்லோருமே இணைந்து இந்த திருச்சிலுவை பாதையிலே பாடி நாம் முழுமையாக பங்கு பெறுவோம். இப்பொழுது நாம் திருச்சிலுவை பாதையை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மனதுயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர். அனைத்திற்கும் மேலாக அன்பிற்குரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகின்றேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். சிலுவை பாதை. இயேசு தான் மேற்கொண்ட பயணங்கள் என்றில் அடங்கா. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மானுடம் மீட்க தன்னையே அளிக்க மேற்கொண்ட பயணம் அவரது சிலுவை பயணம். உலகத்தின் மிகச்சிறந்த மொழிகள் சொல்லாததை, சமயங்கள் பல விளக்காததை, உலகின் தத்துவங்கள் பல புரிய வைக்காததை, இரண்டு மரத்துண்டுகளால் ஆன சிலுவை உலகுக்கு உணர்த்துகிறது. இது வெறும் மரச்சிலுவை அல்ல, மனித மனங்களில் மாற்றத்தை கொணரும் மானுட சமூகத்தின் மேல் கொண்ட அன்பின் மொழி. மனிதம் புனிதம் அடைய அவமான சின்னமான சிலுவை அகில உலக மீட்பின் சின்னமானது. இந்த வாழ்வழிக்கும் கல்வாரி பயணத்தில் பங்கு பெற வந்திருக்கும் நாம் கல்வாரி நாயகனின் கரங்களை பற்றி கொள்வோம். இயேசுவின் உணர்வினை நமதாக்கி அவரின் பாத சுவடுகளில் நம் பயணத்தை தொடங்கி அவருடைய உடலிலிருந்து வெளிப்படுகிற திருரத்தத்தால் நாம் கழுவப்பட இந்த சிலுவை பாதையிலே இணைவோம். எனக்காகத்தானோ 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 தேவா, இந்த சிலுவை பயணம் எனக்காகவோ. முதல் நிலை. மனிதனின் தீர்ப்பு, இறைவனின் சிலுவை சாவு, இறைவனின் அன்பு, மனிதனின் விடுதலை வாழ்வு. தீர்ப்பு வாழ்வை அளிக்கிறது.
அன்பு வாழ்வை மீட்கிறது. சிந்தனை: தீர்ப்பிடாத உத்தமருக்கு அநியாய தீர்ப்பு. தீர்ப்பு என்பது திருந்தி வாழ்வதற்கு என்பதை உணர்ந்த இயேசு பாவிகளையும் பகைவர்களையும் தீர்ப்பிடாமல் மன்னித்தார். ஏனெனில் அன்பு தீர்ப்பிடாது. குற்றவாளிகளையே தீர்ப்பிடாத இயேசுவுக்கு சிலுவை தீர்ப்பு. உண்மைக்கு எதிராய் ஊமையாகி போகும் பொய்மை எப்போதும் கையில் எடுப்பது அநியாய தீர்ப்பு. இன்றைக்கு எத்தனை எத்தனை அநியாய தீர்ப்புகள்! சமூக அவலங்களுக்கு எதிராய் குரல் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அற்புத பரிசு அநீதியான தீர்ப்பு. தீர்ப்புகள் திருத்தப்படாத வரை நியாயமான போராட்டங்கள் கண் உறங்குவதில்லை. ஜபம்: தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று மொழிந்த ஆண்டவரே, உண்மையை உணராமல் பொய்மொய்க்கு போர்க்கொடி தூக்கி நீதிமான்களை அநியாயமாக தீர்ப்பிட்டதற்காக மனம் வருந்துகின்றோம். எங்களை அநீதமாக தீர்ப்பிடாதவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அருள்தாரும் இயேசுவே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரேசுண்டே இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். நின் தோளில் சிலுவையோ சுமையானதி, மனிதத்தின் மாண்புகள் நிறம் போனதாள். நின் தோளில் சிலுவையோ சுமையானதி, மனிதத்தின் மாண்புகள் நிறம் போனதாள். மாமரியே, திருமகன் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தருளும் தாயே. இரண்டாம் ஸ்தலம் திவ்யேஸ்வரியை ஆராதித்து வணங்கி நன்றி ஸ்தோத்திரம் செய்கிறோம். அரியன் இரண்டாம் நிலை. மரங்களாகும் மனிதர்கள் மத்தியில் மானுட விடுதலைக்காய் மானிட மகன் சிலுவையை சிலுவையாக்குகின்றார். சிலுவையின் மொழி கூறும் அர்த்தங்கள் ஆயிரம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் அருவருக்கத்தக்க பாவத்தின் சின்னமான சிலுவை இன்று மீட்பின் சின்னமாக, அருளின் சின்னமாக, அன்பின் சின்னமாக, மன்னிப்பின் சின்னமாக விளங்குகிறது. பரமனின் கரங்கள் பட்டால் மனிதம் புனிதமாகும், பாவமும் பரிசுத்தமாகும். நாம் ஒவ்வொருவரும் நாம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ சிலுவைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம். அன்பின் மிகுதியால் சில சிலுவைகளை நான் விரும்பி சுமக்கின்றோம். சுயநல சிலுவைகளை உடைத்து மனித நேயம் காக்க, மனித மாண்பை நிலைநிறுத்தும் சமூக சிலுவைகளை தன்னலம் துறந்து விரும்பி சுமப்போம். இயேசுவின் வழியிலே சிலுவை சுமையல்ல, சுகம். ஜெபம்: என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல்லட்டும் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, உமது மீட்பின் பயணத்தில் சிலுவை பிரிக்க முடியா அங்கம் என்பதை உணர்ந்து
நாங்களும் எங்கள் அன்றாட சிலுவையையும் சமூக சிலுவையையும் சுமக்க அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். கதிரவனின் முகமோ பொழிவிழந்ததே, கயவர்களின் மூரன்கள் சரியானதா? கதிரவனின் முகமோ பொழிவிழந்ததே, கயவர்களின் மூரன்கள் சரியானதா? மூன்றாம் நிலை, விழுந்தாலும் வீழ்வதில்லை லட்சியங்கள். லட்சிய வீரன் எழுவதற்காக வீழ்கிறான். உடல் தளர்ந்து போனாலும் உள்ளம் தளரவில்லை. தரணி காக்க நெஞ்சில் உறுதியுடன் எழுகிறார் இயேசு. சிந்தனை: உலக பாவங்களின் மொத்த சுமையையும் ஒத்தை மனிதனாய் சுமந்த இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் மண்ணை முதல் முறை முத்தமிடுகிறார். தாவீது மகனுக்கு ஓசானா என்று பாடிய கூட்டம் பரமன் இயேசுவின் உடலில் சிலுவையை சுமத்துகிறது. அவரின் கால்களுக்கு மலர்களை தூவி வரவேற்ற கூட்டம் கரடு முரடான மலைப்பாதையில் சிலுவை சுமக்க வைக்கிறது. பாவப்பட்ட மனித குல மீட்புக்காய் நான் விழுவதில் பெருமை கொள்கிறேன். வாழ்க்கையில் சரிவுகளும் வீழ்ச்சிகளும் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, மாறாக வீழ்ச்சியிலும் எழுச்சி கொள்ள இறைவன் தரும் அனுபவ கல்வி காலத்தால் மறக்க முடியாதது, வரலாற்றில் மறைக்க முடியாதது. ஜெபம்: அன்பு இயேசுவே, நாங்களும் எங்கள் வாழ்வில் மனித மாண்பை சிதைக்கும் சித்தாந்தங்களுக்கு இடம் கொடாமல் மனித பலவீனத்தால் விழுந்தாலும் இறை வல்லமையால் மீண்டும் எழுந்து உமது இரையாட்சி பாதையின் அடிசுவற்றில் எங்களை பயணித்து வாழ வரம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். தாய்மையின் நீதயம் நூலானதே, ஆதவன் மேல் கசையடிகள் வாழானதாள். தாய்மையின் நீதயம் நூலானதே, ஆதவன் மேல் கசையடிகள் வாழானதாள்.
என்னை மாமரியே திருமண் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தருளும் தாயே. இயேசு பாடுபட்ட நான்காம் ஸ்தலம் திவ்யேசுவை ஆராய்ந்து வணங்கி நன்றி எந்த தோற்றம் செய்கிறோம். அது ஏனென்றால் சாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நான்காம் நிலை, இரத்தத்தை பாலாக கொடுத்த அன்னை இரத்த கரை படிந்த தன் மகனை பயணத்தின் பாதையில் சந்திக்கிறாள். பரிவுடனே பரமனை தழுவுகிறாள். சிந்தனை, அம்மா என்ற வார்த்தைக்குள் அளவில்லா ஆனந்தம் புதைந்திருக்கும். இந்த பிரபஞ்சமே தாயிட்ட பிச்சை என்றோ? அகிலத்தை படைத்த ஆண்டவன் கூட தாய்மைக்கு பணிந்துதானே தண்ணீரை திராட்சை ரசமாக்கினார். அகில உலகத்தின் மீட்பரை படைப்பின் தேவனை அவர் படைத்த மனிதர்களே பலியிட துடிப்பது எத்துணை வேடிக்கையாயிருக்கிறது. பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவரை இரக்கமின்றி பலியிட துடிக்கும் இந்த கூட்டத்தை கண்ட அன்னை எத்துணை துயரிற்றிருப்பாள். பரலோக பிதாவை பாவிகளின் கையில் ஒப்புவித்துவிட்டு பரமனின் கண்ணீரை துடைக்க முடியாமல் மௌனத்தின் மொழியில் உறவாடும் அன்பு தாயின் தன் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் சேயும் தவிக்கின்ற காட்சி கண்ணீரின் மொழி. ஜபம். அன்பு இயேசுவே, இன்று கரும்பை ருசித்துவிட்டு சக்கையை துப்புவது போல முதியோர்களை புறக்கணிக்கும் பிள்ளைகள் பெற்றோரின் இருப்பு இறைவனின் ஆசீர் என்பதை உணர்ந்து தாய்மைக்கு தனி புகழாரம் சூட்ட தனி பெரும் அருள் தருவாய் இறைவா. ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மறித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சிறையசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். கல்வாரி பயணமோ தொடர்கின்றதே, சீமோனின் தோள்கள் இடம் தந்ததா? கல்வாரி பயணமோ தொடர்கின்றதே, சீமோனின் தோள்கள் இடம் தந்ததா? மாமரியே திருமண் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தருளும் தாயே. இயேசு பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராய்ந்து வணங்கி எந்த தோற்றம் செய்கிறோம். பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டெடுத்தீர். ஐந்தாம் நிலை, ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்தவருக்கு, பல்வேறு பிணிகளை குணப்படுத்தியவருக்கு, இறந்த லாசரை உயிர்ப்பித்தவருக்கு உதவி செய்ய சீமோன் கட்டாயப்படுத்தப்படுகிறார். சிந்தனை, ஜெபிக்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்களே சிறந்தது என்பதை இயேசுவுக்கு உதவுவதன் மூலம் சீமோன் பேர் பெற்றவராகிறார். அன்பின் மிகுதியால் அகிலத்தை அழுத்தும் சிலுவையினை ஆண்டவன் அருளென எண்ணி சுமக்கும் இயேசுவுக்கு உதவி செய்ய எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? தனக்கு கிடைத்த வாய்ப்பினை சீமோன் சிக்கன பற்றி கொண்டார். இன்று நம்மில் எத்தனை பேருக்கு உதவும் மனம் இருக்கிறது? சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்யும் உதவி எனக்கே செய்யும் உதவி என இயேசு மொழிந்தது நினைவில்லையா? நாம் மத்தியில் வாழும் வயது முதிந்தோர், சிறுவர்கள், பெண்கள் என சமுதாயத்தில் தேவையில் இருப்போருக்கு செய்யும் உதவி அந்த இயேசுவுக்கே செய்யும் உதவி அல்லவா? ஜெபம். அன்பு இயேசுவே, முழு மானுட விடுதலைக்காகவும்
பிறரின் நல்வாழ்வுக்காகவும் நாங்களும் தன்னலம் துறந்து சமூகத்தின் சிலுவைகளை விரும்பி சுமக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மறித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரியசுண்டைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். மாபெரன் முகமோ பதிவானதே, மங்கையின் துணிச்சல் களம் கண்டதாள். மாபெரன் முகமோ பதிவானதே, மங்கையின் துணிச்சல் களம் கண்டதாள். மாமரியை திருமணம் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தருளும் தாயே. பாடுபட்ட ஆறாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராய்ந்து வணங்கி மிக நன்றி என்று தோஸ்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் ஆரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு. ஆறாம் நிலை. எல்லாம் எனக்கெதிர்க்கு என ஒதுங்கி நின்ற கூட்டத்தில் எல்லாமுள்ள இறைவனின் முகத்தை துடைக்க வீறு கொண்டு எழுகின்றாள் வெரோனிகா. சிந்தனை. சிலுவையின் சுமை தாங்காமல், முள்முடியின் வழி தாங்காமல், நடக்க வலுவின்றி இரத்தமும் சதையுமாய் தள்ளாடி வருகிறார் இறைமகன் இயேசு. தாவிதின் மகனே என்று சொன்ன கூட்டம் ஒருபுறமும், இயேசுவினால் குணம் பெற்ற கூட்டம் மறுபுறமும், அவரின் துன்பத்தை தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, சமுதாயத்தால் பெண் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். பாவத்தின் நுழைவு வாயிலாக கருதப்பட்ட பெண்தான் இன்று பாவிகளை மீட்க வந்த இறைமகன் இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அன்புக்கு அன்னை, வீரத்திற்கு வெரோனிகா என பெண்மையைத்தானே உலகம் சிறப்பாய் நிறைவு கூறுகிறது. தாய்மொழி, தாய்நாடு என தாய்மையை தானே தரணி போற்றுகின்றது. பெண்ணியம் போற்றி புண்ணியம் சேர்ப்போம். ஜபம். அன்பு இயேசுவே, சிதைந்து போன உன் முகத்தை துடைத்து உமக்கு ஆறுதலாக விளங்கிய வீரப்பின் வெரோனிகா போல, சமூகத்தின் அவலங்களால் சிதைந்து உருக்குலைந்து கிடக்கும் மனித சமூகத்தின் கரைகளை களைந்திட மன உறுதியை தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மறித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரியசுண்டைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. எழுதலின் வழியோ மெழுகானதே, எழுதலின் வழியோ மெழுகானதே, எழுதலின் திரிகள் ஒளி தந்ததா. தேவகனிமா
தாமரையும் திருமணப்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிவு செய்தரலாம் தாயே. பாடப்பட்ட ஏழாம் ஸ்தலம் ஆராய்ந்து வணங்கி நன்றி தோஷம் செய்கிறோம். ஏழாம் நிலை, இயேசுவை வீழ்த்திய கூட்டமும் விழுந்து கிடக்கும் மானிடமும் எழுந்து நடக்க இயேசு இரண்டாம் முறை மண்ணை முத்தமிடுகிறார். சிந்தனை, இறையாட்சி கனவை நினைவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தை மட்டுமே கண்முன் கொண்டிருந்த இயேசுவுக்கு பாதையில் கிடந்த கல்லும் முள்ளும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சிலுவையின் பழுவை தாங்க முடியாமல் இரண்டாம் முறை கீழே விழுந்த இயேசுவின் முதுகில் பாறை சிலுவை விழுகிறது. இதனை ஒரு பொருட்டாய் எண்ணாமல் விழுந்த இடத்தில் எழுந்து நடைபோடுகிறார் நம் ஆண்டவர் இயேசு. வெற்றியும் தோல்வியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. சமூக பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் சோதனைகளை சாதனைகளாக்கி கொண்டவர்கள் இவர்கள். மதத்தை கடந்த மனிதத்தை மண்ணில் மலரச் செய்பவர்கள். மரித்தாலும் மக்கள் இழைத்து வாழும் இயேசுவின் மறுபிறப்புகள். ஜபம், இரக்கத்தின் இறைவா, சவால்களை கண்டு சரிந்து விடாமல் துணிவுடன் பயணம் செய்ய எங்கள் துணையாய் வாரும். விழுந்த கிடக்கும் மனிதத்தை தூக்கி நிறுத்த உம் ஆற்றலை தாரும். அன்பை அடகு வைத்து அரசியல் நடத்தும் அதிகாரத்தை வேறறுத்து இறையரசே எம் குடியரசாக அமைய அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். ஆண்டவரின் பாதமோ மலரானதே, ஆறுதலின் குரல்கள் மருந்தானதாள். ஆண்டவரின் பாதமோ மலரானதே, ஆறுதலின் குரல்கள் மருந்தானதாள். தேவகன்னி மாமரியே, திருமணப்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிவு செய்தரலாம் தாயே. இயேசுவாச பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவை ஆராய்ந்து வணங்கி நன்றி தோஷம் செய்கிறோம். அதே பாரமான சிலுவை சுமந்து உலகத்தை. எட்டாம் நிலை, பெண்ணுரிமை பேசினாலும் பெண்ணடிமை ஓயாது. பெண்ணினமே உன்னை காக்க ஓரினமாய் கூடிடு. உன் வயிற்று பிள்ளைக்கும் பெண்ணின் பெருமதனை சொல்லிடு. பேருடையால் பெண்ணென்று. சிந்தனை, ஆறுதல் இது வெறும் வார்த்தை அல்ல, ஆன்மாவின் ராகம். இமயத்தை வெல்வதை விட இதயத்தை வெல்வதுதான் சாதனையின் உச்சம். கசையடியால் தன் உடல் கிழிக்கப்பட்டு இரத்தமும் சதையுமாய் வலுவிழந்து நின்றாலும் தன் லட்சியத்தில் வலுவுடனே எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் செந்நீர் காவிய நாயகன் இயேசு. அன்பிற்காய் ஏங்கி தவிப்பவர்களுக்கு, மருத்துவமனைகளில் நோயிற்றிருக்கும் சக மனிதனுக்கு, அனாதை இல்லங்களில் குப்பைகளை கொட்டுவது போல கொட்டப்பட்டிருக்கும் முதியோருக்கு நம்மால் ஆறுதலாக இருக்க முடியுமா? ஜபம், ஆறுதலின் அன்பு தெய்வமே,
இந்த உலகத்தில் நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுகிறோம் என்பதை உணர்ந்து ஆறுதலுக்காய் ஏங்கி அலையும் உள்ளங்களுக்கு ஆறுதல் தந்திடவும், நீதியற்ற சமூகத்தில் அநீதியாக தண்டிக்கப்படும் பெண்களுக்கு ஆறுதலாக இருந்து சமத்துவ சமுதாயம் காண அருள் புரியும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். தேவனின் தேகமோ தரை வீழ்ந்ததே, பாவிகள் நம் துரோகங்கள் பழுவானதா. தேவனின் தேகமோ தரை வீழ்ந்ததே, பாவிகள் நம் துரோகங்கள் பழுவானதா. தேவகனி மாமரியை திருமயன் பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தரலாம் தாயே. பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம் திவ்யேசுவை ஆராய்ந்து வணங்கி அன்றியந்த தோஷம் செய்கிறோம். அதே நஷ்ட பாரமான ஒன்பதாம் நிலை. தடுக்கி விழுவது ஒரு ரகம், தன்மானம் காக்க விழுவது மறு ரகம், மனித குலம் காக்க மறுபடியும் விழுவது மகத்துவம். சிந்தனை. பாவத்தினால் விழுந்தோரையும் பிணியினால் மடிந்தோரையும் சமூக அவலங்களினால் சரிந்தோரையும் தூக்கி நிறுத்திய இயேசுவால் நிற்கக்கூட வலிவின்றி சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். எத்தனை வலிமை படைத்தவர்களாக இருந்தாலும் கடவுள் முன் மண்டியிடாதவர் வாழ்வில் தலைநிமிர்ந்து நிற்பதில்லை என்பதை உணர்த்திடத்தான் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். நம் அன்றாட வாழ்வில் நம் உறவினர்களாலும் சொந்த பந்தங்களாலும் சோதனைக்கு உட்படுத்தப்படப்பட்டாலும் வாழ்வே கேள்விக்குறியானாலும் இவையெல்லாம் நிரந்தரம் அல்ல. மூன்று முறை விழுந்தாலும் எழுந்து தன் பயணத்தை தொடர்ந்த இயேசுவை போல நாமும் மீட்பின் பாதையை நோக்கி நம் பயணத்தை தொடர்வோம். ஜெபம். நம்பிக்கையின் நாயகனே இயேசுவே, பலமுறை விழுந்தாலும் எழுவதை பற்றியே நீ சிந்தித்தாய். எங்களுக்கு ஏற்படும் சின்னஞ்சிறு பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் இவையெல்லாம் வாழ்வின் ஓர் அங்கம் என்பதை உணர்ந்து நம்பிக்கை தளராமல் முயற்சி செய்ய அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். அன்பரின் புண்களோ மடை திறந்ததே, ஆடையின் கிழிப்புகள் நடந்தேறியதாள். அன்பரின் புண்களோ மடை திறந்ததே, ஆடையின் கிழிப்புகள் நடந்தேறியதாள். எனக்காக தானோ
மரியேமு திருமேன்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தரலம் தாயே. இயேசுவாசா பாடுபட்ட பத்தாம் ஸ்தலம். தேவியேசுவேமி ஆராய்த்து வணங்கி உமக்கு நன்றி என்று தோசனம் செய்கிறோம். அதே கஷ்டம் பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீண்டு ரட்சித்தீர். பத்தாம் நிலை, பாவத்தின் விளைவாய் வந்த ஆடைகளை பாவிகளே பறித்துக் கொள்ளுகின்றார்கள். பாவத்தின் விளைவால் தான் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தவர்கள் ஆதி பெற்றோர்கள். ஆனால் மனிதனின் மானம் காக்க தன் மானம் இழந்து நிற்கின்றார் இயேசு. ஆடை ஆறடி மனிதனுக்கு மதிப்பு சேர்ப்பவை. தான் படைத்த படைப்புகளின் மத்தியில் படைத்தவனே ஆடையின்றி இருப்பது எத்துணை கொடியது. ஒவ்வொரு நொடியும் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் இயேசுவைப் போல ஆடையின்றி அவமானப்படுத்துகிறார்கள். கடவுளின் படைப்பில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லை. பிறப்பும் இறப்பும் அனைவருக்கும் சமம் என்று உணர்ந்ததான் ஆடையின்றி பிறக்கின்றோம், ஆடையின்றி புதைக்கப்படுகின்றோம். ஜபம். நான் எனது என்ற சுயநல ஆடையை களைந்தறியவும் சமூகத்தில் ஆடையின்றி இருக்கும் அனாதைகளுக்கு அன்பின் ஆடையாக, கருணையின் ஆடையாக, நம்பிக்கையின் ஆடையாக, மீட்பின் ஆடையாக இருந்து மனித மாண்பை நிலைநாட்ட அருள் புரிவாய் இறைவா. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரிய சுண்டைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். அலறலின் குரல்களோ வான் கிழித்ததே, ஆணிகளின் கூர்மைகள் கரம் சேர்த்ததா. அலறலின் குரல்களோ வான் கிழித்ததே, ஆணிகளின் கூர்மைகள் கரம் சேர்த்ததா. தேவகனி மாமரியம் திருமேன்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தரலம் தாயே. பதினொன்றாம் நிலை, இந்த உலகம் ஒருவரை சிலுவையில் அறைந்துவிட்டு கை கூப்பி தொழுகிறது. சிந்தனை. சிலுவை வெறும் அடையாளம் அல்ல, ஆன்மீகம். அவமானத்தின் சின்னம் ஆண்டவர் இயேசுவால் ஆன்மீகத்தின் அருமருந்தானது. பாவத்தின் அடையாள சின்னம் இன்று பரிசுத்தத்தின் அடையாளமானது. கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை இயம்பிடத்தான் இயேசு இந்த சிலுவை சாவை பரிசாக ஏற்றுக்கொள்கிறார். இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று அறைகூவலிடும் மதிகெட்ட மாந்தர் கூட்டத்தின் மேல் பரிவு கொள்கிறார் இயேசு. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஊசலாடும் உயிர் பிரியும் நேரத்திலும் மன்னிக்கிறார் மனிதகுல மீட்புக்காய். அறையப்பட்ட இயேசுவின் உடலில் வழிந்தோடும் செந்நீர் நம் பாவக்கரைகளை கழுவட்டும். ஜபம். ஆணிகளில் தொங்கும் அன்பு இயேசுவே, எங்கள் சுயநல சிந்தனைகளும் சமூகத்திற்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்களும் ஆணிகளால் அறையப்பட்டு உம் திரு இரத்தத்தால் கழுவப்பட்டதால் நாங்கள் மனமாற்றம் அடைந்தவர்களாய்
புதிய சமுதாயம் படைக்க அருள் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மறித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரிய சுண்டே இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆயனின் ஆவியோவின் சென்றதே மந்தைகள் நம் பாவங்கள் புவி நிறைந்ததால். ஆயனின் ஆவியோவின் சென்றதே மந்தைகள் நம் பாவங்கள் புவி நிறைந்ததால். தேவகனி மாமரியை திருமகன்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிவு செய்தருளும் தாயே. பனிரெண்டாம் நிலை. மண்ணுக்கும் மின்னுக்கும் பாலமாய் சிலுவையில் தொங்கிய பரமனாய் இகத்தின் பழியை தன்மேல் சுமந்து ஆண்டவன் கையில் ஆவியை கொடுத்து தன் அன்பினை அகிலம் அறியச் செய்தார். சிந்தனை. அழகிய ஓவியங்களுக்கு பின்னால் காயம்பட்டு கிடக்கின்ற ஆணிகளும் சுவர்களும் மானுட மீட்புக்காய் மனுவுரு எடுத்த மாபரன் இயேசுவுக்கு கிடைத்த அற்புத பரிசு சாவு. அதுவும் எவருக்கும் கிடைக்காத அவமானத்தின் சின்னமான சிலுவை சாவு. பகைவரையும் அன்பு செய் என்ற பரலோக பிதாவுக்கு கிடைத்ததோ பாரமான சிலுவை சாவு. பணமும் பதவியும் இருந்தால் எத்துணை நேர்மையாளரையும் குற்றவாளி ஆக்கிட முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இயேசுவின் இந்த சிலுவை சாவு. இயேசுவின் இறப்பு நம் பாவத்தின் மீட்பு. நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது பிழைப்பு. நாம் அனைவரும் வாழ வழிவகை செய்வது வாழ்க்கை. ஜபம். ஒரு பாவம் அறியா செம்மறியே, இறப்பு என்பது காலத்தின் கட்டாயம், மனித வாழ்வின் அங்கம் என்பதை மனுக்குளம் உணர, உன்னையே நீ மறித்து கொண்டாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த குறுகிய காலத்தில் நீர் விட்டு சென்ற விழுமியங்களை வாழ்வாக்கவும் உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரவும் வரம் தாரும். ஆமென். இயேசு சிலுவையிலே உயிர் விட்ட இந்த நேரத்தில் அவரது கைகளிலும் கால்களிலும் இருந்து சிந்திய இரத்தம் நம் தலை மீது விழட்டும். நம் குற்றங்களும் குறைகளும் நீங்கட்டும். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். முடிந்தவர்கள் மட்டும் முழந்தால் படியிடுங்கள். இந்த உன்னதமான நேரத்தில் கடவுளுடைய திருமகன் இயேசுவின் உடலிலிருந்து வெளிப்பட்ட இரத்தம் நம்மை கழுவட்டும் என்று ஜெபிப்போம். கல்வாரி மலையில் சிந்திய இரத்தத்தால்
இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே. சிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் முள்முடி அணிந்த சிரசிலிருந்து வழிந்தோடிய இரத்தத்தால் என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே, என்னை கழுவும் இயேசுவே. கல்வி
சுத்தம் என்ன விழட்டும் நாதா, ஒரு துளி ரத்தம் என்னேல் 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 தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், மறித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். தாய்மையின் மடியோ கனமானதே, தூதர்களின் வார்த்தைகள் நிஜமானதால், தாய்மையின் மடியோ கனமானதே, தூதர்களின் வார்த்தைகள் நிஜமானதால், தேவகனி மாமரியும் திருமயன்பட்ட காயங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் பதிய செய்தரலம் தாயே. இயேசு நாசா பாடுபட்ட 13 ஸ்தலம் திவ்யேசுவை ஆராய்த்து வணங்கி உங்கள் நன்றியந்த தோஸ்ரம் செய்கிறோம். அது என்ன பாரமான சுவேசம் வந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். 13 நிலை. படைத்தவரை கருவில் தாங்கிய அன்னை, சிலுவையில் மறித்தவரை மடியில் தாங்கும் நேரம். சிந்தனை. அம்மா, இது வார்த்தையல்ல, பிரபஞ்சத்தின் உயிர் நாடி. கருவிலை தாங்கி உதிரத்தை பாலாக்கி உயிர் போனாலும் உறவோடு வாரி அணைத்து கொள்பவள் அன்னை. உலகின் மீட்பரை உதிரத்தில் தாங்கிய அன்னையால் ஒரு குறைந்த நிலையிலே இயேசுவை காண கண்களோ மறுக்குதே. தந்தையின் திட்டத்தில் தானும் ஒரு கருவியாயிருந்தாலும் பிள்ளையின் நிலையினை எங்கனம் தாங்குவாள் அன்னை. அன்று மட்டுமல்ல, இன்றும் இயேசுவுக்காய் மறைசாட்சியாய் மறித்து போன சமயத்தை கடந்து மனித மாண்பை காக்க தன்னுயிர் ஈந்த சமூக போராளிகள் ஒவ்வொருவரையும் தன் மடியில் கிடத்தி அன்னை வீரத்தாளாட்டு பாடுகிறாள். ஜெபம். தாய்மையின் இலக்கணமே எங்கள் அன்னையே, தாய்மைக்கு நிகர் இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து எங்கள் தாய்மார்களை போற்றி காக்கவும் தாய்மையின் மகத்துவத்தை தரணியெங்கும் பறைசாற்றவும் அருள்தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம், மறித்த விசுவாசியுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். கல்லறையின் கூலியோ அரவணைத்ததே, மீட்பரின் தியாகங்கள் விதையானதா, கல்லறையின் கூலியோ அரவணைத்ததே, மீட்பரின் தியாகங்கள் விதையானதா, எனக்காக தாரும்
பதினான்காம் நிலை. வரலாறு படித்தவர்களும் வரலாறு படைத்தவர்களும் இங்கேதான் விதைக்கப்படுகிறார்கள். சிந்தனை. கல்லறை காலம் சொல்லும் கடைசி பாடம். கால் வயிற்று கஞ்சிக்கு வழி இல்லாதவனும் காலத்திற்கு சொத்து சேர்த்தவனும் கடைசியில் வந்து சேரிவிடும் கல்லறை. உயர்த்தப்பட்டவனுக்கும் ஆறடி நிலம்தான், தாழ்த்தப்பட்டவனுக்கும் ஆறடி நிலம்தான். உடலில் உயிர் ஒட்டி இருக்கும் வரைதான் மதிப்பும் மரியாதையும். உயர்வும் தாழ்வும், உயிர் பிரிந்தால் எல்லாம் பிணம் என்றாகிவிடும். அகிலத்தை படைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறடி நிலம் கூட இல்லை. அவரை அடக்கம் செய்ய 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் பிறப்பிலும் இறப்பிலும் சாதியின் பெயரால் சமத்துவம் சாகடிக்கப்படுகின்றது. ஆறடி நிலப்பரப்பில் அடங்கி போகும் உடலுக்கு ஆணவம் எதற்கு? அன்பினை விதைத்து மகிழ்ச்சியை அறுவடை செய்வோம். ஜபம். உயிர்ப்பின் நாயகனே இறைவா, காலத்திற்கு கட்டுப்பட்ட நாங்கள் காலத்தின் அறிகுறிகளை உணர்ந்து எங்கள் தன்னல நாட்டங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு இறையாட்சியின் விழுதுகளாகிட வரம் தாரும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் சரீசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதின போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல நம்முலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாயும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாயும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேற்றின் கனியாயேசு ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். Oh, 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 oh.